Hi viewers, welcome to Infosun Informatory. நம்முடைய சேனல்ல TNPSC போட்டி தேர்வர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கியமான பாடக்குறிப்புகளை பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய வீடியோவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள முதலாவது பாடமான இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் என்ற பாடத்தில் ஆறாவது பகுதியினை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 பகுதிகளை பார்த்தாச்சு. அதை பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கிறேன், டச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட கண்டினியூஸாக இந்த ஆறாவது பாட்டை பாருங்கள். கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக இந்த 5 பகுதிகளில் வந்து முக்கியமாக இந்த அளவிடுதலை பற்றியும் அளவிடுதலோட இம்பார்ட்டன்ஸ், அந்த அளவீடுகளில் உள்ள டைப், என்னென்ன வகைகள் இருக்குது, அதுக்கடுத்து எப்படியெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க, அந்த மெஷர் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிழைகளை பற்றியும் முக்கிய எண்ணூறுக்கள் அந்த முழுமைப்படுத்தும் சொல்லி நிறைய டாபிக்ஸ் ஆல்ரெடி அந்த 5 பார்ட்டில் பார்த்தோம். அதை பார்க்காதவர்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அதுபோக இந்த வீடியோவில் வந்து பரிமாணம் உள்ள அளவுகள், அடுத்ததாக பரிமாணமற்ற அளவுகள், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, கடைசியாக பரிமாண பகுப்பாவின் பயன்பாடுகளும் வரம்புகளும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், டாபிக்கில் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பரிமாணம் உள்ள அளவுகள், பரிமாணமற்ற அளவுகள், பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக பரிமாணங்களை பொறுத்து, பரிமாணங்கள் ஆல்ரெடி கடைசி வீடியோவில் பார்த்தோம். அதாவது இந்த அடிப்படை அளவுகளில் முக்கியமான இந்த நீளம், நிறை, காலத்தை மையமாக வச்சு எம், எல், டீன்னு சொல்லி மென்ஷன், அந்த 3 லெட்டர்ஸை மட்டும் பயன்படுத்தி அடுக்கு குறியீட்டில் எழுதுறதான் வந்து என்ன பரிமாணங்கள் சொல்லி அந்த கடந்த 5வது பார்ட்டில் கடைசி டாப்பிக்காக பார்த்தோம். அதை பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த பரிமாணங்களை பொறுத்து இயற்பியல் அளவுகள், சரியா, இயற்பியல் அளவுனா கிட்டத்தட்ட ஒரு 22 அளவுகள் கிட்ட உண்டு. இப்போ எக்ஸாம்பிள், பாட ஆரம்பத்திலே பார்த்தோம், பரப்பு, திசைவேகம், முடுக்கம், கோண முடுக்கம், கோண திசைவேகம், அடர்த்தி, விசை, அழுத்தம், திறன், வெப்பம், இந்த மாதிரி இயற்பியல் அளவுகள் நிறைய இருக்குது. அந்த இயற்பியல் அளவுகளை வந்து பரிமாணங்களை பொறுத்து 4 டைப்பாக பிரிக்கலாம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பரிமாணம் உள்ள மாறிகள். ஓகே, மாறிகள்னா வேரியபிள்ஸ், அதோட வேல்யூ வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம்னா மாறிக்கிட்டே இருக்கும். பரிமாணம் உள்ள மாறிகள்னால் பரிமாணமும் பெற்றிருக்கும், மாறிகளாக இருக்கும். அதுக்கு தான் வந்து என்ன பேர்னா அந்த இயற்பியல் அளவுக்கு பரிமாணம் உள்ள மாறிகள். இப்போ அந்த வரையறையை பாருங்கள், எந்த ஒரு இயற்பியல் அளவு பரிமாணத்தையும் மாறுபட்ட மதிப்புகளையும் பெற்றுள்ளதோ அவை பரிமாணமுள்ள மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்கள், பரப்பு, கன அளவு, திசைவேகம் மற்றும் பல. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பரிமாணமற்ற மாறிகள். ஆனால் மாறிகள் உங்களுக்கு என்ன தெரியும், பரிமாணமற்றனா பரிமாணம் இல்லாமல் அந்த எம்எல்டி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய மாறிகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இயற்பியல் அளவுக்கு வந்து என்ன பேருனா பரிமாணமற்ற மாறிகள். இப்போ வரையறையை பாருங்கள், எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணமற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், ஒப்படர்த்தி, திரிபு, ஒளிவிலகல் எண் மற்றும் பல. அடுத்ததாக 3வது டைப் பாருங்கள், பரிமாணம் உள்ள மாறிலிகள். மாறிலிகள்லாம் கான்ஸ்டன்ட், அதோட வேலை மாறாது, மாறிலிகளாகவும் இருக்கும் பரிமாணமும் பெற்றிருக்கும். அந்த மாதிரி இயற்பியல் அளவு தான் வந்து என்ன பேர், பரிமாணம் உள்ள மாறிலிகள். வரையறையை பாருங்கள், எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணத்துடன் நிலையான மதிப்பை பெற்றுள்ளதோ அவை பரிமாணமுள்ள மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள், இயற்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி. ஆல்ரெடி இயற்பியல் மாறிலி அதோட வேல்யூ வந்துன்னா கேபிட்டல் ஜி இஸ் ஈக்குவல் டு 6.67 இன்டு 10^-11, அதாவது 6.67 இன்டு 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. இதான் வந்துனா இயற்பியல் மாறிலியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதோட வேல்யூ வந்துன்னு மாறாது. அதே மாதிரி பிளாங்க் மாறிலின்னு என்னென்னா ஹைட் சீக்வல் டு 6.626 இன்ட்டு 10^-34 ஜூல் பெர் செகண்ட். 6.626 இன்ட்டு 10^-34 ஜூல் பெர் செகண்ட். இந்த வேல்யூலாம் என்ன செய்யணும், மாற. இந்த மாதிரி மாறிலையும் பெற்றிருக்கும் பரிமாணத்தையும் பெற்றிருந்தால் அதற்கு தான் என்ன பேர், பரிமாணம் உள்ள மாறிகள் பெற. இன்னொரு எக்ஸாம்பிள், ஜி சீக்வல் டு அந்த ஈர்ப்பு முடுக்கம் 9.8. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் படிச்சிருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பரிமாணமற்ற மாறிலிகள். ஓகே, பரிமாணமற்ற மாறிலிகள் இதுக்கு வந்து என்ன, மாறிலியாக இருக்கும் ஆனால் என்ன இருக்காது, பரிமாணம் இருக்காது. வரையறை பாருங்கள், ஒரு மாறிலி பரிமாணமற்று இருப்பின் அவை பரிமாணமற்ற மாறிலிகள் எனப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்கள், பை இ, இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பையனா வந்துன்னா 22/7 அல்லது 3.14, அதோட வேல்யூ வந்துச்சுன்னா மாறாது, மேக்ஸில் படிச்சிருக்கீங்க. அது மாதிரி இந்த ஈங்கிறது உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆயிலர் எண். ஓகே, இதுவும் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். இது வந்து என்னென்னா அந்த ஆயிலர் என்கிறது வந்து என் கோட்பாடு.
கோட்பாட்டில் முழு எண்களில் அமைந்த ஒரு தொடர் வரிசை தான் வந்து என்னன்னா இந்த ஆய்லர் எண். ஓகே, இந்த ஆய்லர் எண் பைங்கிறது வந்து என்னன்னா பரிமாணமற்ற மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை, அதுக்குரிய வரையறையை பாருங்க. பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறைப்படி ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமாகும். அதாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன் உள்ள ஒவ்வொரு உறுப்போட இந்த பரிமாணங்களும் எப்படி இருக்கணும், சமமாக இருந்துச்சுன்னா அதற்கு தான் வந்து என்ன பெயர்னா பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. இப்போ அந்த எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்க. வி ஸ்கொயர் சீக்வல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ். இது வந்து இயக்க சான்பாடுகள், அந்த மூன்று இயக்க சான்பாடுகள் படிச்சிருப்பீங்க. எஸ் ஈக்குவல் டு யூ டி பிளஸ் அரை ஏடி ஸ்கொயர், வி ஸ்கொயர் சீக்வல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ எஸ். அடுத்ததாக விசி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏட்டின்னு சொல்லி மூன்று இயக்க சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சமன்பாட்டில் வந்து அந்த மூன்று அந்த உறுப்புகள் இருக்குது பாருங்கள், வி யூ டூ ஏஎஸ் இந்த மாதிரி. அதாவது இந்த சமன்பாட்டில் வி ஸ்கொயர் யூ ஸ்கொயர் டூ ஏஎஸ் ஆகியவற்றின் பரிமாணங்கள் ஒத்ததாகவும் எப்படி இருக்குன்னா எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூக்கு சமமாகவும் இருக்கும் சரியா. இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன பேர்னா பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை. ஓகே, இது டூ மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. பரிமாணங்கள் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்னென்னா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்கன்னா, ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமாகும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான டாபிக், பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகளும் வரம்புகளும். ஓகே, பரிமாண பகுப்பாய்வு என்ன இவ்வளோ நேரம் பார்த்தப்போ அதோட பயன்பாடு என்ன, அதோட லிமிட்டேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு மூன்று பயன்பாடுகள் இருக்குது, அதை தான் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள். முதலாவது பயன்பாடு வந்துன்னா இயற்பியல் அளவு ஒன்றை, இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அலையிடு முறையிலிருந்து மற்றொரு அலையிடு முறைக்கு மாற்ற பயன்படுகிறது. ஓகே, முதலாவது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு வந்து என்ன செய்யப்படும்னா மாற்றுறதுக்கு பயன்படுது. செகண்ட் ஒன் பாருங்கள், கொடுக்கப்பட்ட சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானதா என சோதிக்க பயன்படுகிறது. ரெண்டாவதாக இந்த பரிமாண பகுப்பாய்வு எதற்கு பயன்படுதுன்னா அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து பரிமாண முறைப்படி ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி பயன்படுது. மூன்றாவது பயன்பாடு பாருங்கள், வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை பெற இந்த பரிமாண பகுப்பாய் பயன்படுது. ஓகே, அதைத்தான் விரிவாக பார்க்க போகிறோம் பாருங்கள். முதலாவதாக பயன்பாடு வந்து என்னென்னா இயற்பியல் அளவு ஒன்றை ஒரு அலகிடு முறையிலிருந்து மற்றொரு அலகிடு முறைக்கு, இப்போ ஒரு அலகிடு முறைனா இருந்து மற்றொரு அலகிடு முறை. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ நாம் பயன்படுத்தக்கூடிய அளவீடு முறை வந்துன்னா எஸ்சி அளவு முறையை பயன்படுத்துகிறோம். ஆனால் அது வரைக்கும் நோட்டி சிஜிஎஸ் எம்கேஎஸ் எஃபிஎஸ்னு சொல்லி அந்த மூணு மெத்தடை பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த மாதிரி எஃபிஎஸ்ஸோ அல்லது சிஜிஎஸ்ஸோ அந்த மெத்தட்லேருந்து இப்போ எஸ்ஐ மெத்தடுக்கு மாற்றுறது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அலையீடு முறையிலேருந்து இன்னொரு அலையீடு முறைக்கு மாற்றுறது சரியா. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சம்மன் இருக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.12 இது மூணு மார்க் கேள்வியில் அல்லது 5 மார்க் கேள்வியில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிள் ஸ்டெப் தான். பாருங்கள், பரிமாணங்கள் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ என்ற அலகிற்கு மாற்றுக்கு சரியா. இப்போ இருக்கக்கூடிய யூனிட்டை வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி அலகிற்கு வந்து மாற்றணும். இப்போ இதுக்கு சொல்யூஷன் பாருங்கள், சிஜிஎஸ் முறையில். ஓகே, இது வந்து என்ன யூனிட்னா சிஜிஎஸ் அலகிடு முறை சரியா. இந்த அலகிடு முறையிலிருந்து எஸ்சி அலகு முறைக்கு மாற்றணும் சரியா. சிஜிஎஸ் முறையில் 76 சென்டிமீட்டர் பாதரச அழுத்தம், அந்த P1 வச்சுருக்கோம் சரியா, ப்ரெஷருங்கிறதுனால பி வந்திருக்குது அழுத்தம். P1 ஈக்குவல் டு 76 × 13.6 × 980 டைன் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் டூ. இல்லை டைன்கிறது வந்துன்னா விசையோட அழகு. ஓகே, விசையோட அழகு. இது வந்துனா சிஜிஎஸ் மெத்தடு படி சரியா. இப்போ இந்த மாதிரி சிஜிஎஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தோட வேல்யூ வந்து நம்ம நினைச்சுக்கணும்னா எஸ்ஐ முறையில் அந்த P2 வேல்யூ வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. இப்போ அதுதான் கணக்கில் இது பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அழுத்தத்தோட பரிமாண வாய்ப்பாடு. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இந்த டேபிள் காலத்தில் படித்தோம் போன பார்ட்டில். அழுத்தத்தின் பரிமாண வாய்ப்பாடு வந்துன்னா எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. அதை நோட் பண்ணிக்கோங்க, அழுத்தத்தோட பரிமாண வாய்ப்பாடு வந்துன்னா எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. இப்போ என்ன செய்யணும்னா அதை வந்து ரெண்டு சைடும் கம்பேர் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா. P1 மையமாக வச்சு P1 அந்த மூணு பரிமாணம் தானே முக்கியம், எம் எல் டி. இதை எம்ங்கிறது நிறைய கன்சிடர் பண்ணுது, எல்ங்கிறது லென்த்து, டீங்கிறது டைம். ஓகே, P1 × M1 ஏ, L1 P, T1 C, அந்த ஏபிசிங்கிற அந்த அடுக்கு குறியீட்டில் உள்ள அந்த மதிப்பை குறிக்குது. ஈக்குவல் டு P2 × M2 ஏ, L2 B, T2 C. இப்போ என்ன நமக்கு இந்த P2 வேலை தான் தேவைன்னா, P2 வேலை தான் நம்ம அந்த அழுத்தத்தோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த P2 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டோம், மீதி உள்ள இந்த டேம் சரி, இந்த பரிமாணங்கள்லாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது என்ன ஆயிரும்னா இந்த பெருக்கலோட இந்த சைடில் வரும்போது வகுத்தலுக்கு வந்துடும். தேர்ஃபோர் P2 = P1 ×
இந்த இப்படி வரும்போது என்ன ஆகும் எம் ஒன் பை எம் டூ பவர் ஏ அடுத்து எல் ஒன் பை எல் டூ பவர் பி அடுத்து டி ஒன் பை டி டூ பவர் சின்னு வரும் ஓகே அவ்வளோ இதை மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா போதும் அதுக்கு அடுத்தது அந்த அடுக்குகளை கம்பேர் பண்ணி அந்த வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம்னா பரிமாணங்களுடைய வேல்யூ அந்த எம்எல்டியோட மதிப்பு வந்து என்ன செய்யணும்னா அந்த சிஜிஎஸ் மெத்தட் படியும் எஸ்ஐ மெத்தட் படியும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் எம் ஒனோட வேல்யூ வந்துன்னா இந்த சிஜிஎஸ் மெத்தட் படி கிராம்னு வரும் சரியா ஒன் கிராம் அதே மாதிரி எம் டூட வேல்யூ வந்துன்னா பி டூட வேல்யூ தான் நம்ம எஸ்ஐ மெத்தட் படி கண்டுபிடிக்க போகிறோம் அதனால் இந்த எம் டூட வேல்யூ வந்துன்னா ஒன் கிலோகிராம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல் ஒன்னோட வேல்யூ என்ன வரணும்னா சிஜிஎஸ் மெத்தட் படி சென்டிமீட்டர் எஸ்ஐ மெத்தட் படி எல் டூ சீக்கிரம் வந்துன்னா ஒரு மீட்டர் ஓகே அடுத்து காலம் வந்துன்னா ரெண்டுக்குமே செகண்ட் தான் யூனிட் அதனால் டி ஒன் சீக்வல் டு ஒன் செகண்ட் அதே மாதிரி இங்கேயும் டி டூ வரும்னா இது வந்து டி டூன்னு மாற்றிக்கோங்க பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது டி டூ சீக்வல் டு ஒன் செகண்ட் இப்போ இந்த வேல்யூ வேணால் தூக்கி என்ன செஞ்சாலும்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் எம் ஒனுக்கு பதிலாக ஒன் கிராம் எம் டூக்கு பதிலாக ஒன் கிலோகிராம் அதே மாதிரி எல் ஒனுக்கு பதிலாக ஒன் சென்டிமீட்டர் எல் டூக்கு பதிலாக ஒன் மீட்டர் அடுத்து டி ஒனுக்கு பதிலாக ஒன் செகண்ட் டி டூக்கு பதிலாக ஒன் செகண்ட் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இந்த அடுக்குகளை கம்பேர் பண்ண போகிறோம் ஏபிசின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த அடுக்குகளை கம்பேர் பண்ணும்போது பாருங்கள் இந்த அடுக்குகளை எப்படி கம்பேர் பண்ணணும்னா இந்த மேலே உள்ள அழுத்தத்தோட பரிமாண வாய்ப்பாளில் கம்பேர் பண்ணணும் ஓகே இதான் அதில் முக்கியமானது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் கிளியராக பார்த்துக்கோங்க இந்த அடுக்கில் உள்ள இந்த ஏபிசியை வந்து இந்த பரிமாண வாய்ப்பாளில் கம்பேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இங்கே எம் காலமில் ஏ இருக்குது அது மாதிரி இங்கே எம் காலமில் வந்துன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம் சரி அப்போ அதனால் ஏக்கு பதிலாக வேல்யூ என்னென்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அது மாதிரி இங்கே பியை பாருங்கள் எல் காலமு இங்கே எல் பவர் பி இருக்குது இங்கே என்னதுன்னா எல் பவர் இந்த பி இருக்கிற இடத்துல வந்து மைனஸ் ஒன்று இருக்குது தெர்ஃபோர் பியோட வேல்யூ வந்தீங்கன்னா மைனஸ் ஒன்று அதே மாதிரி டி காலமை பாருங்கள் அடுக்கில் என்ன வரும்னா மைனஸ் டூ ஓகே அதனால் சி ஈக்குவல் டு மைனஸ் டூ இது அப்படி தூக்கி அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்ட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்ட் பண்ண வேணாமா தெர்ஃபோர் பி டூ சீக்குவல் டு பி ஒன்னுக்கு பதில் அந்த வேல்யூ வருது 76 இன்டு சாரி 76 இன்டு 13.6 இன்டு 980 அதுக்கடுத்து எம் ஒன்னோட வேல்யூ வந்து 1 கிராம் எம் டூட வேல்யூ வந்து 1 கிலோகிராம் இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா இந்த வேல்யூலாம் அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் சாதாரண மல்டிப்ளை பண்ணி எழுதக்கூடிய வேல்யூ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் இந்த இருக்குது பாருங்கள் இதான் முக்கியமானது நம்ம எல்லாமே இந்த எஸ்ஐ யூனிட் படி கண்டுபிடிக்கிறதுனால என்ன செய்ய போகிறோம்னா இந்த கிராமம் வந்து கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணணும் ஓகே இப்போ கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மேலே உள்ள இந்த 1 கிராம்ங்கிறது 10⁻³ கிலோகிராமாக கன்வெர்ட் ஆகுது ஓகே 10⁻³ கிலோகிராம் பை 1 கேஜின்னு வரும் அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் இங்கே 1 சென்டிமீட்டர் இங்கே 1 மீட்டர் இருக்குது சரியா இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட் படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகணும் மேலே வந்து 10⁻²⁰ மீட்டர்னு வரும் அதுக்கடுத்து இங்கே ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஒரே யூனிட்டுங்கிறனால இங்கே செகண்ட் அப்படியே தான் இருக்குது அதுபோக இதை டிவைட் பண்ணும்போது இதோட வேல்யூ என்ன வரும்னா 1னு வரும் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ இது அப்படியே தான் வருது 76 இன்டு 13.6 இன்டு 980 இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகிரும்னா 10⁻³ ஒன்னால் டிவைட் பண்ணும்போது 10⁻³ தான் இது அடுக்கில் சப்ஸ்டிட் பண்ணுமே என்ன ஆகும் 10⁻³ அடுத்து இந்த டேர்மை பாருங்கள் இங்கே 10⁻²⁰ ஒன்னால் டிவைட் பண்ணுமே என்ன ஆயிரும் 10⁻²⁰ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 10⁻²⁰ இன்ட்டு -1 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும் சரியா தெர்ஃபோர் 10⁻²⁰ கிடைக்கும் அடுத்து இந்த லாஸ்ட் காலம் 1 செகண்ட் பை 1 செகண்ட் இருக்கு பாருங்கள் அதோட வேல்யூ என்னன்னா 1ன்னு தான் இருக்கும் சரியா அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 76 13.6 990 மல்டிப்ளை பண்ணும்போது 101 2928 இந்த மாதிரி முழுயன் கிடச்சி பெருக்கல் ஓகே இது பெருக்கல் 10⁻⁻ மைனஸ் 1 இதை இது பண்ணும்போது அடிமான 1ஆக இருந்தால் அடுக்கல கூட்டணுங்கிற மெத்தட் படி இது 10⁻⁻ -1னு ஆயிரும் நெக்ஸ்ட் இதை எப்படி சுருக்கலாம்னா இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம்னா 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு எப்படி அடிக்கலாம்னா 1.01928 × 10⁻⁷ இங்கே ஒரு 10⁻⁶ × 10⁻⁻⁶ இருக்கும் அதுக்கடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆயிரும்னா 1.01 × 10⁻⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2ங்கிற ஆன்சர் கிடைக்கும் சரியா இது வந்து ஒரு முக்கியமான 3 மார்க்கில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அதுக்கு ரிலேட்டான இன்னொரு சம் ஒன்று இருக்குது பாருங்கள் எடுத்துக்காட்டு 1.13 ஓகே எஸ்ஐ முறையில் இயற்பியல் மாறிலியின் மதிப்பு அந்த ஜின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த இயற்பியல் மாறிலின் மதிப்பு ஜிஎஸ்ஐ சீக்குவல் டு 6.6 × 10⁻⁻⁶ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 எனில்
சிஜிஎஸ் முறையில் அதன் மதிப்பை கணக்கிடுங்க. சரியா, முதல்ல உள்ளது சிஜிஎஸ் கொடுத்து எஸ்ஐ வேல்யூ கேட்டிருந்தாங்க, இப்போ எஸ்ஐ கொடுத்து சிஜிஎஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இப்போ தீர்வு பாருங்க. எஸ்ஐ முறையில் ஈர்ப்பு மாறிலி ஜிஎஸ்ஐ எனவும், சிஜிஎஸ் முறையில் ஜி சிஜிஎஸ் எனவும் கொள்க. இப்போ ஜிஎஸ்ஐ மெத்தட்படி இந்த ஜியோட அந்த ஈர்ப்பு மாறிலிக்கு -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஜி சிஜிஎஸ் மெத்தடில் எவ்வளோ வரும்னு கேட்டிருக்கிறாங்க. இயற்பியல் மாறிலியோட அந்த பரிமாண வைப்பாடு வந்து எவ்வளோ என்னென்னா m⁻¹, l⁻³, t⁻¹. ஓகே, இப்போ அந்த தெரியாத வேல்யூ n2 வச்சு கொடுத்தோம், தெரிஞ்ச வேல்யூ இது பண்ணும்போது n2 = n1 × m1/2. ஓகே, ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது தான் பவரில் ஏன் எழுதிக்கிடும். அது மாதிரி l1/l2 பவரில் பி, t1/t2 பவரில் சி. இப்போ ஜிசிஜிஎஸ் ஓகே, இப்போ இதோட விலை நம்மளுக்கு தெரியாது, அதனால n2க்கு பதிலாக ஜிசிஜிஎஸ்னு வச்சு கொடுத்தோம். n1க்கு பதிலாக ஜிஎஸ்ஐ, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோனா 6.6 × 10⁻¹. அது போக மீதி உள்ள இந்த இது எல்லாமே அப்படியே எழுதிக்கிடும். m1/m2 ஏ, l1/l2 பி, நெக்ஸ்ட் ஒன் t1/t2 சி, அடுத்து அந்த m1 m2 l1 l2 விலையும் எடுத்து வந்துடுறியா பாருங்க. m1 = இந்த மேலே உள்ள டேம் எல்லாமே எஸ்ஐ மெத்தடில் உள்ளது, கீழே உள்ளது எல்லாமே என்ன அன்னோன், அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற சிஜிஎஸ் மெத்தடில் உள்ளது. சரியா, நம்ம எஸ்ஐ மெத்தட் படி நிறையோட யூனிட் என்ன வரும்னா கிலோகிராம். சரியா, நம்ம அதனால் 1 kgன்னு கன்சிடர் பண்ணிக்கிடுவோம். அதே மாதிரி சிஜிஎஸ் மெத்தட் படி நிறையோட இது வந்துன்னா கிராம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லென்த், நீளத்துக்கு என்ன வரும்னா எஸ்ஐ மெத்தட் படி மீட்டர். அதே மாதிரி இங்கே சிஜிஎஸ் மெத்தட் படி என்ன வரும்னா சென்டிமீட்டர்னு வரும். அடுத்து காலத்துக்கு ஒரே தானே, செகண்ட் தான், அதனால் t1 = 1 செகண்ட், t2 = 1 செகண்ட். இது அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அடுத்து அந்த அடுக்குகளை கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இங்கே அடுத்த இயற்பியல் மாறிலியோட பரிமாண வாய்ப்பாடு படி பாருங்கள். இங்கே ஏக்கு பதில் என்ன வரும்னா a = -1, b = 3, c = -2. அது தாங்க எழுதியிருக்கிறாங்க, a = -1, b = 3, c = -2. இது அப்படியே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், gcgs = 6.6 × 10⁻¹. அந்த m1 m2க்கு பதிலாக 1 kg/1 gram பவரில் ஏயோட வேல்யூ வந்து -1. அடுத்து l1ஓட வேல்யூ வந்துன்னா 1 m/s, l2ஓட வேல்யூ வந்துன்னா 1 cm பவரில் 3. அடுத்ததாக t1 t2ஓட வேல்யூ அப்ளை பண்ணி பவரில் என்ன வரும்னா -2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 6.6 × -11. இந்த இதை வந்து என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, கீழே கிராமில் உள்ளதை வந்து என்ன செய்யணுன்னா எஸ்ஐ மெத்தடுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது கிலோகிராம் ஆகும். இப்போனா 1 kg/10⁻³ பவர் -1. அதே மாதிரி மீட்டர் என்ன ஆகும்னா இந்த சென்டிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻²⁰ m. அடுத்து இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 6.6 × 10⁻¹. அடுத்து இந்த டேம் என்ன ஆகும்னா 1/10⁻³ எப்படி எடுக்கலாம்னா 10⁻³ ஆயிரும். ஓகே, அது மேலே கொண்டு வரும்போது 10⁻³. இங்கே ஆல்ரெடி அடுக்கில் ஒரு -1 இருக்கனால அது உள்ளே கொண்டு வரும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 10⁻³ ஆகிருது. அதே மாதிரி இந்த டைமை பாருங்கள், 1/10⁻²ங்கிறது மேலே கொண்டு வரும்போது 10⁻². இந்த 10⁻²  வந்து மேலே உள்ள அந்த அடுக்கில் உள்ள 3 மல்டிப்ளை பண்ணும்போது 10⁻⁶. அடுத்து அந்த லாஸ்ட் காலம் வந்து என்ன ஆயிரும், வேல்யூ வந்து 1 ஆயிரும், ஏன்னா 1/1 1 ஆயிரும். இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஜிசிஜிஎஸ் மெத்தட் படி அதோடய வேல்யூ வந்து என்ன கிடைக்குன்னா 6.6 × 10⁻¹ டைன், என்ன விசையோட அளவு டைன் cm² g⁻²னு கிடைக்குது. ஓகே, அடுத்ததாக ரெண்டாவது பயன்பாடு பாருங்கள், பரிமாண முறையில் கொடுக்கப்பட்ட இயற்பியல் சமன்பாட்டை சரியா என சோதித்தல். அந்த பரிமாண மெத்தட் வந்து பயன்படுன்னு பார்த்தோம். இப்போ அந்த சமன்பாடு வந்து பரிமாண முறைப்படி சரியான சொல்லி டெஸ்ட் பண்ண வர போகிறோம் பாருங்கள். இப்போ என்ன சமன்பாடுனா அந்த இயக்க சமன்பாடில் அந்த முதலாவது சமன்பாடு v = u + 8 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி விங்கிறது இறுதி திசையகம், யூங்கிறது தொடக்க திசையகம், ஏங்கிறது ஆக்சிலரேஷன் முடுக்கும், டீங்கிறது டைம். ஓகே, இப்போ இந்த இயக்க சமன்பாட்டின் படி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், வியோட அந்த திசையகத்தோட பரிமாண வைப்பாடு வந்துன்னா lt⁻¹. அதே மாதிரி இதுவும் திசையகம் தான், இதோட பரிமாண வைப்பாடும் lt⁻¹. இந்த ஆக்சிலரேஷனோட அந்த முடுக்கத்தோட பரிமாண வைப்பாடு வந்துன்னா lt⁻¹. டிக்கு என்ன வரும்னா கேபிட்டல் டி. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அது அப்படியே தான் இருக்குது, lt⁻¹ = இப்போ இந்த இதுவும் அப்படியே இந்த டைம் அப்படியே தான் இருக்குது, lt⁻¹ ப்ளஸ் இந்த இதை ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா இந்த எல் அப்படியே தான் இருக்குது. இந்த அடிமானம் 1 இருந்து அடுக்கையில் கூட்டணும்ல, இப்போ கூட்டும்போது இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். சரியா, இப்போ இந்த t⁻¹ + 1 என்ன ஆயிரும்னா t⁻¹. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் lt⁻¹, இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் பாருங்கள் பரிமாணம் எப்படி தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது, lt⁻¹. இதை தான் கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஒரே மாதிரியான
பரிமாணங்களை பெற்றுள்ள அளவுகளையே கூட்ட முடியும். இருபுறமும் உள்ள பரிமாணங்கள் சமம் என்பதை நாம் காண்கிறோம். எனவே இந்த சமன்பாடு பரிமாண முறையில் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதற்கு ரிலேட்டட் ஒரு எடுத்துக்காட்டு 1.14 அரை எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜிஹெச். ஓகே, இந்த அரை எம்வி ஸ்கொயர்ங்கிறது வந்துன்னா இயக்காற்றலுக்கான கோவை, அதே மாதிரி எம்ஜிஹெச்ங்கிறது வந்துன்னா நிலையாற்றல். பரிமாண பகுப்பாய்வு முறைப்படி சரியான டெஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள டேம் பாருங்க, அரை எம்வி ஸ்கொயரோட பரிமாணப்படி வந்ததுனா இந்த மாதிரி அரைக்கு வந்து பரிமாணம் எதுவும் கிடையாது. ஓகே, இந்த நிறையோட பரிமாணம் வந்ததுன்னா கேபிட்டல் எம் வி ஸ்கொயர். ஓகே, வி ஸ்கொயர் என்ன வரும்னா திசை வேகத்துக்கு வந்து பரிமாணம் வந்ததுன்னா எல்டி பவர் மைனஸ் ஒன். ஓகே, இப்போ ஸ்கொயருங்க போது எல்டி பவர் மைனஸ் ஒன் பவர் ஸ்கொயர்னு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்கொயரை கொண்டு உள்ள அப்ளை பண்ணும் என்ன ஆயிரும்னா இந்த எம் அப்படியே தான் இருக்கும். எம் இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வரும்போது எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன் கிடைக்கும். ஓகே, இதான் வந்து என்னன்னா அரை எம்இ ஸ்கொயரோட பரிமாணம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி எம்ஜிஹெச்சோட பரிமாண வாய்ப்பாடு பாருங்க, நிறையோட பரிமாணம் வந்து என்னன்னா கேபிட்டல் எம், ஜியோட பரிமாணம் என்னது முடுக்கத்தோட பரிமாணம் வந்து எல் டி பவர் மைனஸ் டூ, கைச்சிங்கிறது லென்த்தை மென்ஷன் பண்ணுது. ஓகே, அதனால் நீளத்தோட பரிமாணம் வந்து என்னன்னா எல். ஓகே, இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எம் அப்படியே தான் இருக்கும். அப்போ எல் எல் என்ன ஆயிரும், எல் ஸ்கொயர்னு ஆயிரும் சரியா, எம் எல் ஸ்கொயர். அதே மாதிரி டி பவர் மைனஸ் டூன் கிடைக்கும் சரியா. இது வந்து என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த எம்ஜிஹெச்சோட பரிமாணம். ஓகே, இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, இங்கே என்னது எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. இப்போ இது என்னது என்ன ஆகும்னா இருபுறங்களிலும் பரிமாணங்கள் சமம், எனவே அரை எம்வி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்ஜிஹெச் என்ற சமன்பாடு பரிமாண முறைப்படி சரி நிரூபிக்கப்படுது. ஓகே, அடுத்தது மூன்றாவது பயன்பாடு பாருங்க, வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை தரும் சமன்பாட்டினை பெறுதல். ஓகே, வேறு வேறு இயற்பியல் அளவுக்கு இடையே உள்ள ரிலேஷனை இது பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடக்காண்டி ஒரு இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, கியூ என்ற இயற்பியல் அளவு கியூ ஒன் கியூ டூ மற்றும் கியூ த்ரீ ஆகியவற்றை பொறுத்தது எனில் கியூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷன் கியூ இஸ் ப்ரொபோஷனல் டு கியூ ஒன் பவர் ஏ கியூ டூ பவர் பி கியூ த்ரீ பவர் சி. இந்த ப்ரொஃபஷனல் பேர் ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க, கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதாவது பரிமாணமற்ற மாறிலி. ஓகே, கியூஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ ஒன் பவர் ஏ கியூ டூ பவர் பி கியூ த்ரீ பவர் சி. இப்போ பாருங்கள், கேங்கிறது பரிமாணமற்ற மாறிலி, கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ கியூ பரிமாண வாய்ப்பாட்டை பிரதியிட்டு பரிமாணத்தின் ஒருபடித்தான் நிறைவேறப்படி எம் எல்டி அடுக்குகள் இருபுறமும் சமன்படுத்தப்படுகிறது. ஏபிசியின் மதிப்புகளை பெற்று சமன்பாட்டை பெறலாம்னு சொல்லி இந்த வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள ரிலேஷனை பெறக்கூடிய ஈக்குவேஷனை வந்து தெரிஞ்சுக்கிட்டக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு டாபிக் இருக்குது பாருங்க, எடுத்துக்காட்டு 1.15. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. இந்த தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பரிமாண முறையில் பெறுக, அலைவு நேரமானது அந்த டி என்ன, நம்ம அந்த ஆல்ரெடி இந்த போன டாப்பிக்கில் பார்த்தோம் கியூ இஸ் ப்ரொபோஷனல்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி டி இஸ் ப்ரொபோஷனல்னு வரும். ஓகே, அலைவு நேரமானது எதனா டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஊசல் குண்டின் நிறை. ஓகே, ஊசல் குண்டின் நிறை, ஊசல் குண்டின் நிறைனா என்னது மாஸ் எம் என்ன ஸ்மால் எம். செகண்ட் ஒன் பாருங்கள், ஊசலின் நீளம் லென்த்து எல். தேர்ட் ஒன், அவ்விடத்தில் புவி ஈர்ப்பு முடிவாங்க கிராவிட்டி ஜி ஆகியவற்றை சார்ந்தது. அடுத்து மாறிலி கே ஈக்குவல் டு 2π கொடுத்துட்டாங்க. ஓகே, அதனால் அந்த கேக்கு பேரில் 2π அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த போன டாப்பிக்கில் கியூ இஸ் ப்ரொஃபஷனல் டு கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ பார்த்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி டி இஸ் ப்ரொஃபஷனல் டு எம். இந்த எம்ங்கிறது இந்த ஊசல் குண்டோட நிறை, எல்லுங்கிறது அந்த ஊசலோட லென்த் எல், அடுத்து ஜிங்கிறது அந்த புவியீர்ப்பு முடுக்கம். ஓகே, இப்போ இந்த மாதிரி எம் எல்ஜின்னு எழுதி அடுக்கில் ஏபிசின்னு அப்ளை பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த ப்ரொஃபஷனலுக்கு போயெல்லாம் இந்த பரிமாணமற்ற மாறிலி கே அப்ளை பண்ணிடலாம். கேயோட வேலை எவ்வளவு 2π. ஓகே, அதை அப்படி டேரக்டாக சப்ஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கே என்பது பரிமாணமற்ற மாறிலி, மேற்கண்ட சமன்பாட்டில் பரிமாணங்களை பிரதியிட்ட பிறகு என்ன கிடைக்குன்னா டி பவர் ஒன். ஓகே, இங்கே டி மட்டும் தான் இருக்குது, ஏன்னா டைம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அலைவு நேரமானது, அதனால் இங்கே டி மட்டும் தான் கிடைக்கும் சரி. மீதி உள்ள எம்மோட வேலையும் எல்லோட வேலையும் ஜீரோ ஆயிரும், அடுக்கிற ஜீரோ வரும், டிக்கு மட்டும் பவரில் ஒன்று வரும். ஓகே, அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி பவர் ஒன் சீக்குவல் டு இங்கே மீதி என்ன இருக்குமா எம் பவர் ஏ எல் பவர் பி, அடுத்து ஜிக்கு வந்து என்ன பார்த்தோம் அந்த ஆக்சுவலாக இதோட பரிமாணம் வந்துன்னா எம் கேபிட்டல் எம், லென்த்தோட பரிமாணம் எல், ஜிங்கிறது ஈர்ப்பு முடுக்கம், அந்த முடுக்கத்தோட வேல்யூ வந்துன்னா எல்டி பவர் மைனஸ் டூ பவர் சின்னு போட்டுடலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம் பவர் ஜீரோ எல் பவர் ஜீரோன்னு வரும், ஏன்னா அந்த ரெண்டு பரிமாணமும் இல்லை. டிக்கு மட்டும் என்னன்னா டி பவர் ஒன் ஈக்குவல் டு எம் பவர் ஏ, இப்போ இந்த ரெண்டு இதையும் லென்த்தையும் இது பண்ண கம்பேர் பண்ணும்போது எல் இங்கே இந்த சியை உள்ளே கொண்டு வந்துடும் சரி, அப்படின்னா எல் பவர் பி ப்ளஸ் சின்னு கிடைக்கும் சரி. அது மாதிரி இங்கே சியை உள்ளே கொண்டு வரும்போது டி பவர் மைனஸ் டூ சின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரெண்டு புறமும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள்,
சமன்பாட்டின் இருபுறமும் உள்ள எம்எல்டியின் படிகளை சமன் செய்ய ஏ ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீரோ இருக்குது. அதே மாதிரி இங்கே பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இதுவும் ஜீரோன்னு கிடைக்கும்னா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், ட்ரீ காலம் பாருங்கள், மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன். ஓகே, அதுதான் இதில் எழுதியிருக்கோம், மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன். இப்போ ஒரு வேலையும் நம்மளுக்கு கிடச்சிட்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிட்டு, அடுத்து இந்த மைனஸ் டூ சிலேருந்து சியோட வேலை கிடச்சிட்டு சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிட்டு சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ. இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கணும், பியோட வேலையை தெரியாது, பி ப்ளஸ் மைனஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்படின்னா பி ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன் பை டூ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒன் பை டூன்னு கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ ஒன் பை டூ, சியோட வேல்யூ வந்துன்னா மைனஸ் ஒன் பை டூ. ஓகே, இப்போ இந்த ஏபிசி மதிப்புகளை வந்து சமன்பாடு ஒன்றில் வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எம் பவர் ஜீரோ எல் பவர் ஒன் பை டூ, அந்த பியோட வேல்யூ ஜி பவர் மைனஸ் ஒன் பை டூ. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த எம் பவர் ஜீரோங்கிறனால இதை அப்ளை பண்ண வேண்டியதில்லை, டி ஈக்குவல் டு கே இன்ட்டு எல் பவர் ஒன் பை டூன் இருக்கா, அதனால் என்ன எழுதணும்னா இது வந்து மைனஸ் ஒன் பை டூன் இருக்கு, அதனால் என்ன எப்படி எழுதலாம்னா எல் பை ஜி இன்ட்டு ஹோல் பவர் ஒன் பை டூன் எழுதலாம். சரியா, ஒன் பை டூ அதுக்கிட்ட இந்த பவரில் ஒன் பை டூ இருக்கனால இது எப்படி எடுக்கலாம்னா டி ஈக்குவல் டு கே இன்ட்டு ரூட் எடுத்துலாம். சரியா, ரூட் ஆஃப் எல் பை ஜி, அதுக்கடுத்து அந்த கேயோட வேல்யூ வந்துன்னா டூ பை பார்த்தாங்க. அடுத்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், சோதனை மூலம் பெறப்பட்ட கேயின் மதிப்பு கே ஈக்குவல் டு டூ பை, தேர் ஃபோர் எனவே அந்த தனி உசுரோட அலைவு நேரம் டி ஈக்குவல் டு டூ பை இன்ட்டு ரூட் ஆஃப் எல் பை ஜின்னு கிடைக்குது. ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான குவஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், கடைசி டாபிக் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். ஓகே, லிமிடேஷன். இது வந்து ஒரு முக்கியமான திரி மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு ஐந்து பாயிண்ட் தான் இருக்குது, கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. முதலாவது பாயிண்ட்டை பாருங்கள், எண்கள் சரி, சாதாரண நம்பர்ஸ், அதுக்கடுத்து பை, அந்த பையோட வேல்யூ டுவெண்ட்டி டூ பை செவன் அல்லது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர், இந்த ஆயிலர் எண் போன்ற பரிமாணமற்ற மாறிலிகளின் மதிப்பை வந்து நினைச்ச முடியாதுன்னா இந்த பரிமாண பகுப்பாய்வு மூலமாக பெற முடியாது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள அளவு வெக்டர் அளவு அல்லது ஸ்கேலர் அளவு என்பதை இம்முறை மூலம் தீர்மானிக்க முடியாது. சரியா, நம்மளுக்கு இயற்பியல் அளவு வந்து ஸ்கேலர் ப்ராடக்டாக வெக்டர் ப்ராடக்ட்டுங்கிறத வந்து நினைக்க முடியாது, இந்த பரிமாண பகுப்பாய்வை பயன்படுத்தி தீர்மானிக்க முடியாது. ஓகே, அடுத்த தேடுவோன் பாருங்கள், திரிகோண மீதி அடுக்குக்குறி மடக்கை சார்புகள், அதாவது இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த மாதிரி திரிகோண மீதி சம்மந்தப்பட்டது, அடுக்குக்குறினா ஸ்கொயர் வேல்யூ போட்டு வரும் பாருங்க, அது அதுக்கடுத்த லாகர்தம் டேபிள் அந்த மாதிரி மடக்கை லாக் சம்மந்தப்பட்டது உள்ளடங்கிய சமன்பாடுகளின் தொடர்புகளை கண்டறிய இம்முறையில் இயலாது. ஓகே, இது வந்து தேர்ட் லிமிடேஷன். ஃபோர்த் ஒன் பாருங்கள், மூன்றுக்கு மேற்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ளடங்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை வந்து நினைச்ச முடியாதுன்னா பயன்படுத்த முடியாது, மேக்ஸிமம் மூணு இயற்பியல் அளவு தான் அதில் இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கடைசி ஒன்று பாருங்கள், இம்முறையில் ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதை என்று மெய்ப்பிக்க முடியுமே தவிர அதனுடைய உண்மையான சமன்பாட்டை என்ன செய்ய முடியாதுன்னு கண்டறிய முடியாது. இந்த ஐந்து பாயிண்ட்டு தான் பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். இப்போ அந்த ஐந்தாவது பாயிண்ட்டுக்கு கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்காங்க பாருங்கள், எடுத்துக்காட்டாக எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஏடி ஸ்கொயர் சரியா என்பது பரிமாண முறைப்படி சரி, ஆனால் உண்மையான சமன்பாடு வந்துன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் அரை ஏடி ஸ்கொயர், நம்ம இந்த நம்பர்ஸை வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம் அப்படி தானே, அதனால் என்ன ஆகும்னா பரிமாண முறைப்படி சரி தான், ஆனால் உண்மையான சமன்பாடு வந்து இது கிடையாது, இதுதான் உண்மையான சமன்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த முதலாவது படமான இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் பாடத்தில் ஆறாவது பகுதியினை பார்த்தாச்சு, இதோடு இந்த முதலாவது படமானது முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டிட்டு, நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராதுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுபோக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு புது புது உத்வேகத்தை கொடுக்கும், அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.